வேலூர் பக்கத்துல இருக்க கம்பராஜபுரம் அப்படிங்கிற ஊர்ல 1000 வருஷம் பழமையான சோழர் காலத்து கோயில கண்டுபிடிச்சிருக்காங்க. விளைநிலங்களுக்கு நடுவுல மண்ணுல புதிஞ்சு கிடந்த இந்த கோவில ஸ்ரீதரன் அப்படிங்கிற தொல்பொருள் ஆய்வாளர் தலைமையில நடத்தப்பட்ட ஆய்வுல கண்டுபிடிச்சிருக்காங்க. கருங்கற்களால கட்டப்பட்ட இந்த கோவில் கருப்பு கோவில் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு. இந்த கோவில கட்டினவரு 12ஆம் நூற்றாண்டுல அந்த பகுதியை ஆண்ட ராஜ விக்ரம சோழன் அப்படிங்கிற அரசர். அந்த கோவிலுக்காக அவர் ஏராளமான நன்கொடைகள்லாம் வழங்கியிருக்காரு அப்படின்னு அந்த கோவில்ல இருந்த கல்வெட்டுகள் மூலமா தெரிய வந்திருக்கு. தற்சமயம் இந்த கோவில் புதையுண்டு இருக்கிறதால அங்க இருக்க கல்வெட்டுகள் எல்லாம் முழுமையா ஆய்வு செய்ய முடியல அப்படின்னும், அந்த இடத்த முழுமையா சுத்தம் செஞ்சு புதையுண்டு இருக்க கோவிலை தோண்டி எடுத்து அங்க இருக்க கல்வெட்டுகள் எல்லாம் ஆய்வு செஞ்சா நிறைய தகவல் இன்னும் கிடைக்கும் அப்படின்னு ஸ்ரீதரன் சொல்லியிருக்காரு. இது போன்ற மேலும் சுவாரஸ்யமான செய்திகளுக்கு பயாஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.